என்ன பண்ணணுமோ நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுப்பட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. அதிமுக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சியிலிருந்து விலகி நம்முடைய தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள மாண்புமிகு மின்துறை அமைச்சர், கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, ஆயிரக்கணக்கில் ஏறக்குறைய 4000 மேற்பட்டவர்கள் இன்று அதிமுக தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சேர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் முதலில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் வருக 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 என வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய செல்வராஜ் அவர்கள் எப்படிப்பட்ட செயல் வீரர், எப்படிப்பட்ட பேச்சாளர், தொலைக்காட்சிகளில் விவாத மேடைகளில் எப்படி ஆற்றலோடு பங்கேற்பார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அவர் அதிமுகவில் இருந்தபோது தொலைக்காட்சிகளில் அவர் விவாத மேடைகளில் பங்கேற்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நான் அடிக்கடி பார்த்தவன். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது பல்வேறு அதிமுகவை சார்ந்தவர்கள் விவாத மேடைகளில் பங்கேற்கிற போது சில நேரங்களில் எனக்கு கோபம் வரும், ஏன் ஆத்திரம் வரும். ஆனால் செல்வராஜ் அவர்கள் விவாத மேடையில் பங்கேற்கிற போது எனக்கு ஆத்திரமோ கோபமோ வருவது கிடையாது. ஏனென்றால் உள்ளொன்று வைத்துக்கொண்டு அவர் வெளியிலே ஒன்று பேசுவது, உள்ளே ஒன்று பேசுவது என்று இல்லாமல் வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய வாதத்தை அழுத்தமாக பேசக்கூடியவர். சில நேரங்களை கொஞ்சம் நம்ம திட்டி பேசியிருக்கிறார். அப்படி திட்ட திட்ட தான் வைரத்தை தீட்ட தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும் என்பதை போல நம்மை திட்ட திட்ட தான் நாம் இன்றைக்கு வைரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே சொன்னார் பேசுகிற போது, கிளுகிழப்புக்கார ஏமாத்தி தாய் கழகத்திடமிருந்து எங்களை பிரித்து அதற்கு பிறகு உண்மை என்ன என்பதை அறிந்து புரிந்து இன்றைக்கு தாய் கழகத்திற்கு தாயை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுதான் உண்மை. நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளும் உண்டு. அப்படி அந்த உணர்வோடு தோன்றிய கட்சிகள் செயல்பாடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் திடீர் திடீரென தோன்றக்கூடிய கட்சிகளையும் பார்க்கிறோம். அப்படி தோன்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் தோன்றிய அடுத்த நாளே, ஏன் தோன்றி அன்றைக்கு தோன்றுவதற்கு முன்பே நான் தான் அடுத்த ஆட்சி, நான் தான் அடுத்த முதலமைச்சர், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு தொடங்கப்படக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு போயிருக்கிறது, அனாதைகளாக இன்றைக்கு அவர்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நிலைமைகளையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. அதைத்தான் அண்ணா தொடங்குகிற போதே சொன்னார், ஆட்சிக்காக மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, 49 தொடங்கி நாம் எப்பொழுது முதன் முதலில் தேர்தல் களத்தில் வந்து ஈடுபட்டோம், 49 தொடங்கி அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் நாம் ஈடுபடலை, 52 நடந்த தேர்தலில் ஈடுபடலை, 57 நடைபெற்ற தேர்தலில் தான் முதன் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கியது. அது 57 நடைபெற்ற தேர்தலில் ஈடுபடலாமா, களத்தில் இறங்கலாமா என்று
அறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாநில மாநாட்டில், அந்த மாநாட்டில் திரண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு பெட்டியை வைத்து 57ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள், நீங்கள் சொல்லுங்கள், வாக்களியுங்கள், உங்களுடைய வாக்கை எண்ணி பார்த்து ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பதை, தேர்தலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்ற ஒரு சீட்டு தரப்பட்டது. வந்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் அந்த சீட்டில் அத்தனை பேரும் எழுதி போட்டார்கள், தேர்தலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை அதில் எழுதி அந்த பெட்டியில் போட்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெட்டியை பிரித்து அந்த சீட்டை எண்ணி பார்த்தார்கள். எண்ணி பார்த்தபோது தேர்தலில் ஈடுபடலாம் என்பது அதிகமான பேர் ஆதரவு தந்தார்கள், வாக்களித்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஈடுபட்டோம். அப்படி ஈடுபட்ட நேரத்தில், 57ஆம் ஆண்டு ஈடுபட்ட நேரத்தில் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? திமுக கழகத்தின் சார்பில் 15 பேர். அந்த 15 பேரில் ஒருவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆக சட்டமன்றத்தில் 15 பேராக போய் உட்காருகிறோம். அதற்கு பின்னால் 62ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல். அந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் 50 பேர் வெற்றி பெறுகிறோம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் இப்போ உட்காருகிறோம். 62ல் அதைத் தொடர்ந்து 67ஆம் ஆண்டு அண்ணா தலைமையில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்கிறோம். எதற்காக நான் இதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், 49 தொடங்கியிருந்தாலும் நாம் தேர்தல் களத்திற்கு வந்தது 57ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு 62, அதற்கு பிறகு 67 ஆட்சிக்கு வருகிறோம். ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை, தமிழன் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பல்வேறு திட்டங்களை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தார். எத்தனையோ அறிவிப்புகள் உண்டு, எத்தனையோ திட்டங்கள் உண்டு. ஆனால் அண்ணா அவர்கள் நம்மிடத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் உயிரோடு இருந்தது 1 ஆண்டு காலம்தான். அந்த 1 ஆண்டு காலத்தில் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு சட்டமன்றத்தில் பல தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தார். அதில் முக்கியமான 3 தீர்மானங்கள் என்ன என்று கேட்டால், முதல் தீர்மானம், சீர்திருத்த திருமங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற தீர்மானம். அதற்கடுத்து 2வது தீர்மானமாக இருமொழி கொள்கை. அதற்கடுத்து 3வது தீர்மானமாக தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய, வரலாற்றில் இன்றைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய தீர்மானம். ஆக இந்த 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் தன்மானத்தோடு இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்த 3 தீர்மானங்கள் தான். தேர்தல் நேரத்தில் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு. கலைஞர் எப்படி தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிற போது திருக்குறள் போன்ற 2 வரியை சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம். ஆக இன்றைக்கு
ஆறாவது முறையாக நடைபெறக்கூடிய கலைஞருடைய வழிநடையில் நடைபெறக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை மட்டுமல்ல, செய்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சொன்னது பஸ்ஸில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், இது சொன்னது. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வந்தவுடன் நாங்கள் 4000 தருவோம்னோ சொன்னது. சொல்லாதது பள்ளிக்கூடங்களில் படித்து, ஆரம்ப பள்ளிக்கூடங்களை படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவியர்கள் அவர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதற்காக ஒரு புதுமை பெண்கிற ஒரு திட்டம், இது சொல்லாதது. ஆக இப்படி சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு நடக்குதா இல்லையா? ஆக அதனால்தானே அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதே கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10,000 குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் நம்முடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு. ஆக அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞன் திருமகன் ஈவேரா அகால மரணம் அடைந்து விட்ட காரணத்தால் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வர வேண்டிய ஒரு சூழலை வந்துருச்சு. அதை சந்தித்தோம். அந்த தேர்தலில் அதே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதே ஈவேரா திருமகனுடைய தந்தை ஈவிக்கே சிலங்கோன்வர்களை நிற்க வச்சு, நம்முடைய கூட்டணியின் சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிற்க வச்சு கிட்டத்தட்ட 66,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுருக்குறோமா இல்லையா? கணக்கு போட்டு பாருங்கள். ஏற்கனவே நடந்த தேர்தலில் 10,000 கீழே, இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றி, என்ன காரணம்? இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆக இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, ஆக அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தானே இவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆகவே இதையெல்லாம் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே போன்ற வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும். அதற்கு ஒரு உறுதி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. நம்முடைய செல்வராஜ் அவர்கள் இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் தொடர்ந்து முரசொலியில் அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் நானும் படித்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்து சேர்ந்தப்போ சொன்னார், நான் ஏற்கனவே இத்தனை வருஷம் இந்த கட்சியில் செயல்பட்டு வந்தான், இப்படியெல்லாம் பாடுபட்டு வந்தான், ஏதோ இடையில் போயிட்டேன், இப்போ அதை விட சிறப்பாக பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று அந்த உறுதியோடு வந்திருக்கிறேன்னு சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு 4000 மேற்பட்டவர்களை ஒருங்கிணைச்சு உங்களையும் அழைச்சிட்டு வந்து இந்த இயக்கத்தில் சேர்த்திருக்கிறாரே, அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல, என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, நம்மை ஆளாக்கி உருவாக்கிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்களின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே திட்டங்கள் தொடர, சாதனைகள் மலர, இந்த ஆட்சியை தொடர்ந்து பீடு நடை போட, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்களெல்லாம் இன்றைக்கே களமிறங்க வேண்டும். அதற்குரிய வியூகத்தை அமைத்திட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மதத்தை பயன்படுத்தி, ஜாதியை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக இந்த ஆட்சியை வீழ்த்து விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு இன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் நாம் செவி சாய்க்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் தான். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை இழந்தோம். இப்போ வர இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடத்தையும் இழக்கக்கூடாது. 40-40 புதுவையும் சேர்த்து 40-40 நாடும் நமதே
நாளையும் நமது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அந்த முயற்சிகளை முழுமையாக ஈடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டு, தாய் கழகமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய உடன்பிறப்புகள், சகோதரிகள், சகோதரர்கள், நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை தலைமை கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்று நம்முடைய அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.